மலைக்கு பக்கத்துல வந்தோம், நல்ல குளிர், காலையில இருந்து எந்திரிச்சு நல்ல குளிர் காஞ்சிட்டு இந்த நீரோட்ட பகுதியில இந்த இடத்துல ஆரம்பிச்சு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இவர் எப்போதும் சொல்ற மாதிரி நடந்து போய் நம்மளுக்கு எவ்வளவு பூ கிடைக்குதோ அவ்வளவு பூவும் எடுத்துட்டு வந்து பறிக்கிறோம். புது விதமான ஒரு உணவு காத்துட்டு இருக்கு. ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களோட பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கால இருக்கவங்க ஐயாவுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் கற்றது கையாளும் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயா பிறந்த நாளுக்கா என்னென்ன கொடுக்குறோம்? ஐயாவோட பிறந்த நாளுக்கோசரம் இன்னைக்கு ஒரு 60 to 65 பேருக்கு ஆசிரமத்துல வந்து உணவு கொடுக்குறோம். முதியோர் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அதான் என்னென்ன கொடுக்குறோம்னாக்கா சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, ஒரு முட்டை, தயிர் பச்சடி, காசிடு, ஒரு வாழைப்பழம் எல்லாம் கொடுக்குறோம். ஆமா காலைல வந்தோடனே கிடைச்சிச்சுப்பா. அதான் சங்குப்பூ. இந்த காலையில் டைம் பறிக்கும் போது தானே இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். மத்தியானமும் இதே மாதிரி தான் இருக்கும். பறிச்ச உடனே வாடிடும் ஒரு 2 நிமிஷத்துல. இதை வாடினால இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்குண்ணா. அதனால இது வாடினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சமைக்கிறோம். பயன்படுத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தாம இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கிறதெல்லாம் வச்சே நம்ம வந்து அந்த கலர், ரெண்டாவது மருத்துவ குணம், ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடருக்கெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். எங்க சார் போறீங்க? பூ பறிக்க. தெரியுது பூ இங்க இருக்கீங்கண்ணா. மீன் கூடதான் முள்ளு அதிகமா இருக்குன்னு சாப்பிடாம இருக்கீங்க. அதே மாதிரி முள்ளு எடுத்து போட்டு தான் பறிக்கணும். மேல ஏறுதா? சிலேபி பூ பறிச்சுன்னா அருவி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் அருவி ஓரத்துக்கு தான் நேரம் இருக்கும்னாங்க. இது என்ன காய்ண்ணா? இது சேரண்ணா. இது வந்து பொணம் முருங்கம்பாங்க. சொணம் முருங்கையா? கருப்பதானே வரும். இப்பதான் பேர் வச்சானா? இல்ல இல்ல, இது ஆதி காலத்து பேர் அதே தான். பொணம் முருங்க. நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயுமே வராது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்று நாள் இனிய நாளாக அமைய தினமும் 2 துளசி இலைகளை பறித்து உண்ணுங்கள். அவங்க சொன்ன மாதிரி பாரு, நீர் ஓட்டத்து பக்கத்துல தான் இருக்கு. நீர் பக்கத்துல தான் இருக்குது. நீங்க போய் காட்டுக்குள்ள தேடி இருக்கீங்க. செம்மடா, காலையில பறிச்சு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பத்தியா? நான் குளிச்சுட்டு வந்த அதனால தான் எனக்கு கிடைக்குது. அப்படி இல்லடா, நீ அந்த கலர் சட்டை போட்டுக்கான. அப்படியா? செடியை விட்டுறோம், பூவை மட்டும் பறிச்சுக்கிறோம். அடுத்த சீசனுக்கு வந்தா வேற யாராவது பறிச்சு வைத்தியத்துக்கு. ஆமாடா, பாருங்க. அந்த பா
நீர் ஓட்டுற பார்த்தனாச்சு. இது மேலே டேம் திறந்து விட்டாங்கன்னு வைங்க, இந்த பாதையில் தான் தண்ணி வரும். நேற்று போன டேம் டேம் புழுதி கூட்ட டேம் கொஞ்சம் மேலே ரொம்ப பள்ளமா இருக்கு. பூவுக்காக மாலை போடுற மாதிரி வச்சுக்காதீங்க. அதே பூல தான் மாலை போடணும் பாத்துக்க. ரோஜா பூ கூட கிடையாது. சங்கு நெரிச்சு செத்தலால சங்கு போடணும். என்ன எல்லாம் கீழே பார்த்து நடக்கிறீங்க? உயிர் பயமா? இது முன்னாடி போறதா பின்னாடி போறதா? நீ என்ன பண்ற? கடைசியா தோட்டத்திலே இருக்குதா? பள்ளம் கிள்ளம் போய் தேட்டு வந்தானே, எங்குமே கிடைக்கல. இப்ப அழகா வந்து தோட்டத்திலே இருக்கு பாருங்க, அழகா அழகா பறிக்கலாம். பூக்கு வெயில் அடிக்கூடாதுன்னு துண்ட போட சொன்ன, நீ தலையில போட்டு வச்சுக்க பாருங்க. இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து அதுல ஒரு டார்க்கு, அதோட ஒயிட் சுத்தமா இருக்கு. மூணு கலர் இருக்கு இந்த பூவில். சங்கு பூ கிடைக்கும் பகுதியில் தான் இது நிறைய இருக்குது. வந்துட்டோம், இப்ப சமைக்க போறோம், அதுக்கு தேவையான பொருள் பாக்குறோம். பூ வச்சு என்ன பண்ண போறீங்க? பூ வச்சு லவ் பண்ணலாம். எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ் வேணா, என்ன சொல்லிருக்கேன்? இன்னைக்கு வந்து ப்ளூ புலாவ் பண்ண போறோம்ண்ணா. ப்ளூ புலாவ்? ஆமாங்கண்ணா. அப்படியே அப்பா, நான் நிறைய பேருக்கு தெரியாதுண்ணா இந்த ப்ளூ புலாவ்னா எப்படி வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அது சங்குப்பூ வச்சு தான் பண்ண போறோம். அந்த சங்குப்பூவோட மருத்துவ குணத்தை மொத்தமாகவே நம்ம வந்து எடுக்க போறோம்ண்ணா. சோத்துல கண்டிப்பா. ஏன்னா சாப்பாடு இப்போ சாப்பிட்டோன்னு வைங்க, இந்த பூவில் உள்ள மொத்த பொருளுமே அதில் வந்துடும். அதை அப்படியே சாப்பிட்டோம்னா அதோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு வந்துடும். அதோட வண்ணங்கள் எல்லாமே இறங்கிருங்கண்ணா. இறங்குறதுனால தான் அந்த புலாவ் வந்து ப்ளூ கலரா மாறிடும். அதனாலதான் ப்ளூ புலாவ். ஊதா சங்கு பிரியாணிக்கு தேவையான பொருள் பாக்குறோம். சங்கு பூ, ஆமா. அதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ ரொம்ப உடம்பு நல்லதுண்ணா. எதுக்கு நல்லது? உடம்புக்கு நல்லதா, கண்ணுக்கு நல்லதா, இல்ல வந்து ரத்த ஓட்டத்துக்கு நல்லதா? ஏதோ ஒண்ணு சொல்லு. மெயினா வந்து ரத்த ஓட்டத்துக்கு தான் மெயினா நல்லது. ஆடாப்பா, ஒரு மனுஷனுக்கு அழகு வந்து முகம். அந்த முகத்துல உள்ள பரு, அந்த சுருக்கம், இந்த தேமல் மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பூவை வந்து டெய்லி ஒரு 5 பூ 6 பூ தண்ணியில கொதிக்க வச்சு அப்படியும் குடிக்கலாம், இல்ல தேன் கலந்தும் குடிச்சிட்டு வரலாம்னா. அந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா முகத்துல வந்து அப்படியே மலர்ச்சியா இருக்கும். காமெடி கிமெடி பண்ணிடாத, நீ குடிச்சு பாரு. சரி, குடிச்சு பாக்கும், ஒரு வாரத்தை குடிச்சு பாக்கும். பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, புதினா கட்டு, கொத்தமல்லி கட்டு, கொத்தமல்லி கட்டு. எங்கெல்லாம் காத்துடியது? கல் உப்பு பிள்ளாடி வரல நினைது பாரு. இங்க பேச்ச கட் பண்ணி கல் உப்புனா எடுத்துருவல? ஏதாவது அசிதா காத்துல. ஓகே, அடுத்தது கல் உப்பு. சீரக சம்பா அரிசினா, இப்பெல்லாம் இந்த சீரக சம்பா எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல, கிடைக்கும் போது நம்மளும் பயன்படுத்திக்கிறோம். அதுக்காக நீ சீரக சம்பால இறக்கி இருக்கோம். வெங்காயம், பெரிய வெங்காயம், தயிர், செக்கெண்ணெய், கல்லெண்ணெய். நான் இங்க உள்ள எல்லா பொருளுமே 1 கிலோ அரிசிக்கு தேவையானது. 1 கிலோல நீ பண்றோம் இன்னைக்கு, 1 கிலோ தான் பண்ண போறோம். புதினாவை பாதி எடுத்துக்கிறோம்னா, மல்லித்தலை பாதி எடுத்துக்கிறோம், மீது எல்லாமே அப்படியே நம்ம சேர்க்க போறது தானே. அதனால இங்கே அளவு சொல்லிடலாம். நம்ம சங்கப்பூ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சேர்த்தாலும் சரிண்ணா, அதுக்கு மட்டும் அளவே கிடையாது, தேவையில்லண்ணா. ஏன்னா அதோட மருத்துவ குணம் தான் நம்மளுக்கு முக்கியம். பூவா சேர்க்க போறது இல்லைண்ணா, பூல உள்ள சாரம் மட்டும் தான் நம்ம எடுத்து சேர்க்க வச்சு சாரம் எடுக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தானா, அதனால ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம்ண்ணா. 10 கிராம்பு, 10 ஏலக்காய், ஒரு 2 சுருள் பட்டேண்ணா. அது போட்டாதான் வாசனை நல்லா இருக்கும். ஜீரக சம்பாவே வாசனை தான், அதை விட இதோட வாசனையே கலந்துடும்ண்ணா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் இருந்தா போதும்ண்ணா, ஏன்னா இதுக்கு அதிகமா தேவைப்படாது. அரிசி 1 கிலோண்ணா, தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதும்ண்ணா. ஏன்னா மற்ற புலாவு மாதிரியெல்லாம் இல்லை, இதுக்கு மசாலா எல்லாமே கம்மி தான். முக்கியமாக தக்காளி தேவைப்படாது, எலுமிச்சம்பழம் தேவைப்படாது. எலுமிச்சம்பழம் வந்து இப்போ இந்த பூவோட சேர்த்தோம்னா அதில் உள்ள மருத்துவ குணத்தை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் செக்கெண்ணெய் கடலை என்னென்னா 100 ml ஊற்றுனா போதும்ண்ணா, அப்போ தான் நம்ம அரிசி வந்து கொஞ்சம் உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். சார் என்ன சொன்னார், இந்த பூ வந்து அழகுக்காக சிட்டிலெலாம் வளர்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் சிவனுக்கு உகந்த பூ வந்து சங்கு பூ. சங்கு பூ, அதை விட்டா லிங்கம் பூ.
இது வந்து ரெண்டும் சிவனுக்கு புசந்த தாமா லிங்கனா லிங்கம் பூ அது வந்து இந்த லிங்க கலர்லயே இருக்கும் நாகலிங்க பூ நாகலிங்க பூ தான் மொட்டை லிங்க பூன்ட்டான் நாகலிங்க பூ நாகபாம்புக்கு தான் வேக வைக்க போறோம்னா அதுக்கு வந்து சுடுதண்ணி போட போறோம் 1.5 மடங்கு தண்ணி வைக்கிறோம் 1.5 மடங்கு ஆமா அந்த தண்ணிய இன்னையோட ப்ளூ புலாவுக்கு ப்ளூ கலர்ல ஆனவனையும் பூவை எடுத்துட்டு அரிசி சேர்க்க போறோம் அந்த அரிசி சேர்த்து தம் போட்டுருவோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா ரெடி பண்ண போறோம் ரெடி பண்ணி இந்த ரெண்டையுமே ஒன்றா கலக்க போகிறோண்ணா அதுக்காக இப்போ அரிசி அளந்தாச்சு பொதுவாகவே ஜீரக சம்பா வந்து பிரியாணி பண்ணாலோ இல்லை குக்கரில் வச்சா கூட 1.5 மடங்கு தண்ணிண்ணா சிலர் வந்து தெரியாமல் 2 மடங்கு வச்சுட்டு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு குழஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் 1:1 தான் சரியான அளவு எந்த சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் பிரியாணி அரிசியாக இருந்தாலும் 20 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் உடனே வந்துடும் இல்லையா ஆமாங்கண்ணா வெந்துடும் நல்லா அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஊறாமல் போட்டோன்னு வைங்களேன் வெந்த மாதிரியே இருக்கும் ஆனால் நடுவில் பார்த்தோம்னா அந்த அரிசியோட தன்மை அப்படியே தான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கும் கேடு அதை தான் நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன்ண்ணா நான் செக் என்ன கடலை என்னண்ணா இப்போ வந்து 75 கிராம் ஊற்றிருக்கோம் 25 கிராம் வந்து உலையில் ஊற்ற போகிறோம் அதாவது சாப்பாடு செய்யும் போது நம்ம ஊற்றுக்க போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காண்ணா 10 கிராம்பு 10 ஏலக்காண்ணா பட்டை கண்ணளவு பெரியவங்க என்ன சின்னதாக இருந்தால் 3 அண்ணா பச்சை மிளகா 6 அண்ணா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தயிர்ண்ணா புலாவுக்கு முக்கியமானதே தயிர் தான் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு கலந்து எக்ஸ்ட்ரா தருவியா பழத்தெல்லாம் இறங்கி பற்றி என்னம்மா சார் தங்கி போவா இப்போ நாங்கள் பறிக்கல நீ வந்து மேலே பற்றி நான் பழம் இறங்கி பற்றோம்ல நான் மல்லி புதினா இதில் வந்து பாதி பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கணும்ண்ணா ஓகே கல்லுப்புண்ணா இந்த மசாலா கலவா ஏன்னா ரெண்டாவது நம்ம புலாவுக்கும் சேர்ப்போம் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வடை போனவனே ஆஃப் பண்ணிடுறோம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது இப்போ பூ கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் உள போடுறோம் ஒன்றரை செக்கு சங்குப்பூ ஒரு மேஜிக் நடக்குது ஆமாண்ணா எல்லோரும் ஒத்துக்கோனிங்க கண்டிப்பாண்ணா கலர் பவுடர் கலர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது போட்டால் மட்டும்தான் தண்ணி நல்லா கலராக மாறும் இன்றைக்கி ஒரு பூ போட்டோன்னா அந்த கலரே தண்ணியே கலராக மாற போகுது இப்படி மாற வரைக்கும் அப்படியே வச்சுக்க போகிறீங்களா லைவ்லேயே இருக்குமோ லைவ்லேயே வச்சுக்கோ போட்டோன்னு கலர் மாறி மாற்று மாற்று ஜாலிட்டி விட்டுணும் அந்த சங்கு பூக்கு அவ்வளோ பவர் இங்கே பாருங்க ஏங்க அப்பா என்னுடைய ரசாயனங்கள்லாம் இறங்குது அந்த மருத்துவ ரசாயனம் இல்லைன்னா அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் இறங்குது இறங்குது இதெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா அதில் உள்ள அந்த மருத்துவ குணங்கள்லாம் இறங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கலை அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ட் என்ன மாஸ்டர் இங்கு மாதிரி ஆகி போச்சியா நான் ஸ்கூலில் படிக்கும் போது இங்கு வரும் போச்சியா கலரு அந்த கலரில் ஆகி போச்சியா ஸ்கூல் படிச்சுங்களா ஆ நான் ஸ்கூல் ஊட்டி கார்மெண்ட்டில் போச்சுண்ணா இங்கே பாருங்கண்ணா தெரியுதுங்களா நான் ஸ்கூல் படிக்கும்போது பச்சை இங்கே பார்த்துக்குறேன் அந்த மாதிரி இது நம்மளுக்கு நல்லா அதோட சாரெல்லாம் இறங்கிடுச்சுண்ணா ஓகே இப்போ இந்த பூவெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோண்ணா இப்போ வந்து சக்கன்னு சொல்கிறேண்ணா அதெல்லாம் அவள் தானே ஆமாம் அப்படியே மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்களா அப்படியே கலர் வேறு லெவலில் இருக்குதுமா சார் இது திரும்ப புளிஞ்சு போட்டுக்கலாண்ணா பூ கட்டுறவங்களுக்கு கலர் ஏற்றுறாங்களா அந்த மாதிரி வருது இல்லை ம் அது கசுரை எடுக்கிறீங்க ம் விடக்கூடாதுண்ணா இப்போ வந்து ஜீரக சம்பா அரிசியை இறக்க போகிறோண்ணா இறக்கி இப்போ வெள்ளை கலராக இருக்க அரிசியை ப்ளூ கலராக மாற்ற போகிறோண்ணா இத்தனை அரிசி மாஸ்டர் ஜீரக சம்பா அரிசி கலர் மாதிரி மாஸ்டர் அரிசி போடும்போதே ப்ளூ ஃப்ளோ வந்துச்சு ப்ளூ ஃப்ளோ ஆமாம் இப்போ தெரியுது ப்ளூ ஃப்ளோண்ணா அப்படின்னா அதான் அந்த பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷன் இருக்குது இல்லை இந்த அரிசி கலவை உப்பு சேர்த்துக்கிறோண்ணா ஓகே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்ண்ணா ரொம்ப வேண்டாம் பட்டுன்னு தயிர் பூச்சி அருமையாக ரெடி பண்ணுங்க உடனே சாப்பிடலாம் நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்பா சார்ண்ணா வேற லெவலில் இருக்குண்ணா நான் இந்த அரிசியாவோட புதினா சேர்த்துக்கிறேண்ணே புதினா 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 அது கூடவே அப்படியே மல்லி சேர்த்துக்கிறேண்ணே மல்லி என்ன ஒரு மதுரை மல்லி
இருபது நிமிஷம் தம் போட்டுலாமா? இப்போ தம் போட்டு ரெண்டுலேயுமே ஒன்றா கலந்துடுறோம், கலந்து சாப்பிட வேண்டியது தான். இது எடுத்துறேண்ணா ஃபஸ்ட்டு மசாலா, பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுங்க. தம் எடுக்காது மாஸ்டர், எங்கள் அப்பா வேற லெவலில் இருக்குது. ரைஸ் ஆட்டே எங்கள் அப்பா. சீரக சம்பாண்ணா நின்று பேசுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நின்று பேசுது பாருங்க. சீரக சம்பா சாப்பிட்ட பிறகு நம்ம தாங்க பேசணும். அதானே இப்போ பார்க்கும்போது நின்று பேசுது அந்த அரிசி, வேற லெவலில் இருக்குது. அப்படியே அரிசியா சங்கு பூவோட கலரா? சங்கு பூ கலரும் வேற லெவலில் இருக்குது, சத்தும் வேற லெவலில், சத்தும் வேற லெவலில் இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வரணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. என்ன சார் இறக்கி வச்சிட்டீங்க? பெருகாச்சுண்ணா. பக்கத்தில் மசாலா ரெடியாக இருக்குண்ணா? மசாலா ரெடியாக இருக்குது. இது ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோண்ணா. ஓகே, கரெக்டான அளவு தண்ணி வச்சா தான் இந்த மாதிரி கிடைக்கணும். ஜீரக சம்பா பொறுத்த வரைக்கும் இல்லை, உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக ஏற்கனவே பண்ணி வச்ச மசாலாவில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறோம், வாசனை ஒரு வித்தியாசமாக வருது. அதான் நல்ல ஜீரக சம்பாவில் மட்டும் நல்லா வாசனை கிடைக்கணும். அதேமாதிரி இந்த சங்கு பூவோட வாசனையும் இதில் கலக்குது இல்லை. கரெக்டான அளவு தண்ணி வச்சா மட்டும்தானே அடி பிடிக்காது. 20 நிமிஷம்ண்ணா அதை கேஸில் பண்ணனால 10 நிமிஷம் நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு கழித்து அதை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் சரியான முறைப்படி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ கலந்துடலாம். அருமையாக மிக்ஸ் பண்ணுறாரு நம்ம மாஸ்டர். வருதுங்களா அந்த புலாவோட வாசனை? ஆ, அருமையாக வருதுண்ணா. பச்சடி வைக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. அவசரப்படாதீங்க, செய்வோண்ணா. இல்லாமல் இருந்தேன் வைங்க, இவருக்கு கோகோக்கெல்லாம் இதுலேயே கோழிக்கறி குழம்பு வச்சு நம்ம நல்ல மிளகுலாம் போட்டு தட்டி வச்சோம்னா அப்படி இருக்கும். நல்ல பாம்பு போட்டுச்சு நம்ம உடம்புல கலர் மாறுற மாதிரி நீல கலரை மாறி போயிருக்குது. எதுக்கு இங்க செக் பண்ணு ஒரு வாட்டியா? நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், வாசனை நல்லா தான் இருக்குது. நம்ம சாப்பிட்டது இல்லை இது இல்லையா? நம்ம பண்றது எதுவுமே நீ நம்ம இது வரையும் சாப்பிடாத. இது முதல் முதலா நம்ம இன்னைக்கு தான் சாப்பிட போறோம். பக்கத்துலயே தான் வச்சிருக்கேன், எங்களுக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. அதாவது என்னைக்குமே ஜீரக சம்பா, ஜீரக சம்பா தான். அதுவும் இல்லாத அன்னைக்கு கிராமத்து வைத்தியத்தில் சாப்பிட்றோம், உடம்புக்கு நன்மை. ப்ளூ ஃப்ளோ, ப்ளூ ஃப்ளோ ஃப்ளோவாக தான் இருக்குது, ரொம்ப வேற லெவலில் இருக்குது. நம்ம ஜாங் மாஸ்டர் செஞ்சிருக்காரு, சும்மா ஃப்ளோனா ஃப்ளோ மாதிரி சும்மா வேற லெவலில் இருக்குது. வேற லெவல் பண்ணிட்டீங்க மாஸ்டர், சூப்பராக ஃப்ளோ ஃப்ளோவாக தான் சொல்கிறாருண்ணா. வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுது, பார்க்கறதுக்கு தான் தெரியுது, சாப்பிட்றதுக்கு தெரியல. சாப்பிட்றதுக்கு என்ன டேஸ்ட்டாக தெரியுதுண்ணா, அதுவும் புதுமையான சமையலாக தெரியுது, சூப்பராக இருக்குண்ணா. சங்கப்பூ அந்த கலர் வந்து மருத்துவ குணம் உள்ளதுன்னு போயிட்டு காலையிலேருந்து அழிஞ்சோம், ஆனால் மாஸ்டர் சும்மா பக்காவாக பண்ணி கொடுத்தாரா, சூப்பராக இருக்கு. அழிஞ்சதுக்கு பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குண்ணா. முதல்லையே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா, வதக்கி வச்சுருந்தார். அதை கலந்த உடனே தானே இதனுடைய சுவையே வேற. அண்ணா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1:30 வரைக்கும் பாதி சேலத்தை சுற்றுனது நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுண்ணா. இந்த மாதிரி புது புது சமையல், புது புது மருத்துவ குணம்லாம் பார்க்கணுன்னா கட்டுறது கையாள சேனலில் பாருங்கள். சமையல் மட்டும் பார்க்கணுன்னா எங்கள் கேகே புட்டன் ட்ராவல்ஸ் மட்டும் பாருங்கள். ஆக மொத்தம் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் நம்மளோட கட்டுறது கையில வச்சு சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லனா Facebookலயும் பேஜ் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபேமிலி கேட்ச் கேசரி. முட்டை ரெடியா? ஆ, முட்டை ரெடி, கேசரி ரெடி. என்னமா? என்னப்பா? என்ன தெரியதா? தெரியுது. ம், கத்திரிக்காய். கத்திரிக்காய் தொக்கா? ஆமா. எதுக்குடா? பிரியாணிக்கு. பிரியாணி தொட்டு சாப்பிட்றக்கா? ஆமா. சிக்கன் பிரியாணிண்ணா கொதிக்குது, இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தம் போட போகிறோம். பிரியாணி ரெடியாண்ணா? பார்த்தீங்கன்னா செம்பாக்கம் கலைவாணி முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரியாணி கட்டு வந்துருக்குறோம். சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, வாழைப்பழம், ஸ்வீட்டோடு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதே கோமில் வந்து அங்கே ஒரு 25 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அங்கே போய் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஏன் கை கும்புறீங்க? கை கீழே போடுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப வீரபாண்டியன் ஐயாவோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா, சாப்பிடுங்க. சுப வீரபாண்டியன் ஐயா தெரியுங்களா? அவங்களோட சுப வீரபாண்டியன் ஐயாவோட பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி பாட்டி.
சரி சரி நீ திருப்தியா சாப்பிடுங்க. நான் நல்லா விருந்து கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் பாட்டி. பாட்டி நல்லா இருக்கீங்களா? சுபவீர பாண்டியன் ஐயாவோட பிறந்த நாளுக்காக உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இரவு உணவு, சரிங்களா? சிக்கன் பிரியாணி, ஸ்வீட்டு, பழம் எல்லாம் இருக்கு. நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. என்னங்க எல்லாருக்கும் தான் வணக்கம். இன்னைக்கு சுவையான விருந்து கொடுப்பது யாருன்னு ஐயா, சுப வீரபாண்டியன் ஐயா அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தான், அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்காரு, சாப்பிடுங்க. அவங்க கொடுக்கல, அவங்க அவங்களுக்காக அமெரிக்காவில இருந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சாப்பாடு எப்படி பாப்பா? நல்லாக்கா? நல்லா பாப்பா? சூப்பரா இருக்கா? டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா பாப்பா? உங்க பேர் என்ன? யோகேஸ்வரியா? துன்சா நீங்க உதவி செய்த அமெரிக்காவில இருந்து செய்த உங்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். குரு சிரிக்கிறா பேரு சிரிப்பா இருக்க சிரிக்கிறேன். எதுல சிரிக்கிறா இப்ப குழந்தைங்களாம் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா சூப்பராக இருக்குன்ட்டாங்க பிரியாணியாக. இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ண நினச்சின்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கேகே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பசங்க டாட்டா. டாட்டா. பாய் பாய்.